துறைமுகங்கள் மற்றும் தரைவழி நுழைவாயில்களில் முக்கிய பொருட்களை எடுத்துச் செல்லும் வாகனங்களுக்கு விரைவு பாதைகளை வழங்குவது, சர்வதேச சரக்கு கப்பல்களுக்கு விரைவு சுங்க அனுமதி வழங்குவது போன்ற பெய்ஜிங்கில் நடைபெற்ற சீன மத்திய ஆசிய பொருளாதார மற்றும் வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தின் போது 5 மத்திய ஆசிய நாடுகளுடன் மேலும் பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை ஆழமாக்க சீனா ஒப்புக்கொண்டுள்ளது. சீன வணிகத்துறை அமைச்சர் வாங் வென்பா அவர் கூறுகையில், சீனா மற்றும் மத்திய ஆசியாவில் உள்ள 5 நாடுகளுடனான ஒரு மண்டலம் மற்றும் ஒரு பாதை முன்மொழிவின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட ஒத்துழைப்புகள் சிறந்த சாதனைகளை பெற்றுள்ளது என்றார். இவ்வாண்டின் முதல் 2 மாதங்களில் இரு தரப்புகளுக்கு இடையிலான வர்த்தக மதிப்பு கடந்த ஆண்டில் இருந்ததை அதிகரித்துள்ளது. இது வலிமையான வளர்ச்சி போக்கை காட்டுகின்றது என்று அவர் மேலும் கூறினார். கடந்த ஆண்டு மத்திய ஆசியாவின் 5 நாடுகளில் இருந்து சீனா இறக்குமதி செய்த வேளாண் உற்பத்தி பொருட்கள், எரிசக்தி மற்றும் கனிம பொருட்களின் அளவு 2021 ஆண்டில் இருந்ததை விட 50 மடங்காக அதிகமாகும். 42 மடங்காக அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் ஏர்பஸ் நிறுவனம் ஹெலிகாப்டர் விற்பனை மற்றும் மேம்பாட்டில் சீனாவுடன் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துகின்றது. சீனா சிவில் விமான வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் உலகில் ஒரு முக்கிய சந்தையாக திகழ்கின்றது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் சீனாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டார். சீனா இடையே